ஈவினிங் டைம் பசங்க ரெண்டு பேருமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சை பட்டாணி வேக வைப்போம் அப்படின்ட்டு காலையிலேயே வந்து ஊற வச்சுட்டேன். அதையே வந்து நல்லா கழுவி குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 6 விசில் வந்ததை ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ளே நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுவோன்ட்டு குளிச்சுட்டும் வந்தாச்சு. பச்சை பட்டாணி தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தேங்காய் துருவல் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டேன். வெங்காயம் வந்து வணங்கினதுக்கப்புறம் வந்து வேக வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி போட்டுக்கிட்டேன். பச்சை பட்டாணி கொஞ்சம் நல்லாவே வெந்துருந்துச்சு. நான் இதில் வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணதுனால காரத்துக்கு கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் உப்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கிட்டேன். கடைசியில் வந்து தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 பேர்த்துக்குமே வந்து வரக்காப்பி வச்சுக்கிட்டேன். 3 பேர்த்துக்குமே பிளேட்டில் போட்டுக்கிட்டு வெளியே உட்காந்து சாப்பிட்ருந்தோம்.